கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. இன்றைய தினம் மகாவீர வைபவத்தினுடைய 5வது நாள் அனுபவமாக ஆச்சாரியன் திருவடி தாமரையில சமர்ப்பணம் பண்ணுகிறேன். நேற்று நாம் விடை பெற்றது சேத்து பந்தனத்துல. சேத்து பந்தனம் ஆயிட்டு சீமா சீமந்தித சமுத்ரா அப்படின்னு சமுத்திரத்துக்கு வகுடு எடுத்தா போல ஒரு சேத்து பந்தனத்தை பண்ணி அமைத்தார்கள் வானரர்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த வானர சைன்யத்துக்குதான் எத்தனை சந்தோஷம் இந்த பகவத் சைத்தியர்கள். அந்த சந்தோஷத்தை அப்பப்ப சொல்லுவார் சுவாமி. என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்பிரஸ் வேல போற மாதிரி போனாலாம் வானரர்கள் இந்த சேத்து மேல. திருதகதி தர மிருக வரூதினி லங்கா வரோதவே பதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுஞ்சா கோஷா. இந்த திருத கதியில போற மாதிரி அவ்வளவு கடகடகடான் இந்த வானரர்கள்லாம். தர மிருக வரூதினி, தர மிருகனாக்கா மரங்கள் மேல சஞ்சரிக்கக்கூடிய மிருகங்கள். அவர்கள்லாம் லங்கைக்கு போன உடனே என்னாச்சு, இந்த சத்தத்தை கேட்டு லங்கா அவரோத, லங்கையில அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய மனசெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுதான். அந்த மனசுல இருக்கிற நடுக்கமானது உடம்புலயும் வந்துடுது. அப்படி நடுங்கிறது வெளியிலயே தெரியறதான். அந்த நடுக்கம் எப்படி இருந்தது, ரொம்ப ரசமா இருந்தான். லாஸ்ய லீலோபதேச, ரொம்ப லேசா நர்த்தனம் ஆடுற மாதிரி இருந்துதான். அந்த நர்த்தனத்துக்கு ஒரு டீச்சர் வேணுமே, ஒரு குரு வேணும். அது யார் அந்த டீச்சர், அந்த குரு, அந்த தேசிகன் அப்படின்னா, தேசிக தனுர்ஜா கோஷா அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய தனுஷனுடைய சத்தமானது இவர்களுடைய நர்த்தனத்துக்கு குரு மாதிரி இருந்துதான். அந்த பாட்டுக்கு அந்த தாளத்துக்கு இந்த ராட்சசிகள்லாம் நர்த்தனம் ஆடினா போல இருந்தது அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட கவிநயம் எல்லாம் எம்பெருமான் அனுகிரகத்துல கவிதாருக்கு சிம்மத்துக்கு தான் வரும். அப்பேற்பட்ட பயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் லங்கையில முற்றுகையிட்டு இந்த வானரர்கள்லாம் உள்ள பூந்துட்டா. இந்த யுத்தத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் சுவாமி. ஏன்னா இது மகாவீர வைபவம் இல்லையா, இந்த வீரம் எல்லாம் முழுமையா தெரியறது யுத்த காண்டத்துல. அதனால நிறைய விஷயங்கள் சொல்றார், ரொம்ப ரசமான அனுபவங்கள். முதல்ல நடந்தது ராமனும் லக்ஷ்மணனும் நாகபாஷத்தால கட்டுண்டு இருக்கா, அவள்லாம் மயக்கமா இருக்கா. அப்போ அவளை வந்து காப்பாத்தினது யாரு, கருட பகவான். நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா, ககனசர கனக கிரி கரிம தரணி கமமய கருட நில கரு கரு அநில லவகளித விஷவதன சரகதனா அப்படிங்கிறார். ககனத்திலேருந்து வந்தார், ககனச்சரனாக வந்தார், ஆகாசத்துல வந்தார் அப்படிங்கிறார். எப்படி வந்தார், மேருமலைய போல வந்தார். கனக கிரி கரிம, அப்பேற்பட்ட அழகாம் கரிமா. அப்படி வந்தவர் குருவாய் வந்தார், பெருசா வந்தாராம். வந்தவர் யாரு, வேதமயமான கருடன், நிகமமய கருட. அவருடைய கரு அணில, அவருடைய ரக்கையினுடைய அடிப்புனால, ரக்கையிலேந்து வந்த காத்துனால விஷவதன சரகதனா, அந்த விஷமயமான சரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுதான். வால்மீகி பகவான் இதே சொல்றார், கருடன் ரக்கை அடிச்சுட்டு வந்த பொழுது அங்க இருந்த தீவுகள்ல இருந்த மரங்கள்லாம் அப்படியே கீழே விழுந்துடுதான். அந்த மரங்கள் கீழே விழறதை பாக்குறது நாகங்கள், யாரோ வரான்னு தெரியறது, ரக்க சத்தம் கேட்டுது, அவ்வளவுதான். நாகங்களுக்கு தான் நல்லா தெரியுமே கருடன் வரான்னு, பயந்து நடுங்கின்னு எல்லாம் ஓடி போயிடுதான். அந்த வர்ணனை அப்படியே சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ராட்சசர்களோட வானரர்களுக்கு யுத்தம் நடக்கிறது. ராட்சசர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம இவாளோட சண்டை போட்டதே கிடையாது. ஏன்னா ராட்சசர்களை பொறுத்த வரைக்கும் வானரர்கள்லாம் ரொம்ப துச்சமான ஜந்துக்கள் மாதிரி, அவள்லாம் பெரிய பெரிய ராட்சசாலோட தான் சண்டை போடுவான். அப்படி இருக்கச்சே இவ சந்திக்காத ஒரு யுத்தத்தை சந்திச்சிருக்காளாம். அதை வர்ணிக்கிறார் சுவாமி. எப்பேற்பட்ட யுத்தம், அக்ருதச்சர வனக வனச்சர ரணக ரண வைலக்ஷ குமிதாட்ச பகுவித ரக்ஷோபலாத்யக்ஷ பக்ஷ கவாட்ட பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலேபா. அக்ருதச்சர, முன்னாடி செய்யப்படாத யுத்தம். அது என்ன யுத்தம், வனச்சர ரண, வனச்சரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வனத்துல தெரியக்கூடிய வானரர்கள், அந்த வானரர்களோட நடந்த யுத்தத்துல லஜ்ஜை வந்துடுதா ராட்சசர்களுக்கு, வைலக்ஷியர்களா ஆயிட்டாலும். என்ன லஜ்ஜை, வானரர்கள் அடி அடினு அடிக்கிறா, மலையை தூக்கி அடிக்கிறா, கல்லை தூக்கி அடிக்கிறா, அதுவே தாங்கலை வாழ்க்கலாம். அதனால வாழ்க்கலாம் வெக்கம் வந்துடுதான். வெக்கம் வந்தா என்ன ஆகும், தலை குனிஞ்சிடுவோம், கண்ணு கீழே போயிடும், கண்ணு வக்கரமாயிடுவோம். கூணிதாட்ச அப்படிங்கிறார், கூணிதாட்சர்களா ஆயிட்டா யாரு, ரக்ஷோ பலாத்தியக்ஷ, பலத்துக்கு அத்தியக்ஷர்கள் தாங்கள்னு நினைச்சிட்டு இருக்காளே அப்பேற்பட்ட ராட்சசர்கள்.
எந்தெந்த ராட்சசர்கள் அப்படி வியாக்கியா தாக்கல் சொல்றான். சோனி தாக்ஷன், தூம்ராட்சன், மகராட்சன், விரூபாட்சன், யூபாட்சன் எல்லாம் அக்ஷாட்சன் வருது. அவள் இப்ப கூடி தாட்சர்கள் ஆயிட்டாலும் அப்ப ஏற்பட்ட ராட்சசர்கள்லாம் இப்படி தலைய குனிஞ்சுண்டு கண்ண கீழே பார்த்துட்டு இருக்கா. அவ மேல எம்பெருமான் வான விடுறார். எப்படி வான விட்டார்? பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலே பா பிளக்கரா மாதிரி வானங்களை விட்டாராம், கோபத்தோட விட்டாராம். சாட்டோப கோபாவலேபா அப்படிங்கிறார். சாட்டோபம்னா ஆடம்பரம் அர்த்தம். ஆடம்பரம் கோபம் எல்லாம் வந்து விடுத்தான். ஏன்னா இவளை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு கரதூஷண யுத்தம் ஞாபகம் வந்து விடுது. அத சொல்றார் வால்மீகி பகவான், இந்த வான இந்த ராட்சசர்கள் எல்லாம் பார்த்துட்டு கரதூஷணன் அழிச்சேனே அத போல இவாளை நான் மாய்க்க போறேன் அப்படின்னே கிளம்பி சொல்றார். இந்த இடத்துல திருஷிரா தூஷண செய்வ தண்டகே நிவிருத்தாமயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் எம்பெருமான். அப்படி ரொம்ப அழகா ராட்சசர்களோட யுத்தம் பண்ணினார். அடுத்தது ராவணனை சந்திக்கிறார் ராமன். ராவணனை மூணு தடவை சந்திச்சார் ராமன் யுத்தத்துல. அந்த மூணு தடவும் என்ன நடந்தது அப்படிங்கறத விடாம சொல்றார் சுவாமி. முதல் தடவை என்ன ஆச்சு? கட்டுரட்டன் சட்டுல கடோர கார்முகா. கட்டுரட்டன் அப்படிங்கிறது குரூரமான முனையை உடைய வில்லம். அட்டனா முனை அர்த்தம். அதுலேருந்து ஒரு சத்தம் வந்தது டங் அப்படின்னு கேட்டது. டங்கித சட்டுல கடோர கார்முகா, கடோரமான கார்முகம் அப்படிங்கிற வில்லு. அதிலேருந்து புறப்பட்டது ஒரு சரம். என்னது? ராவணன் போய் அடிக்கக்கூடிய சரம். அந்த சரம் எப்படி புறப்பட்டது அப்படின்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில என்ன நடந்ததுங்கிற வரைக்கும் ஒரே சூர்ணிக்கையில வி 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 அப்படின்னு போட்டு சுவாமி சொல்ற அழகு. வினிர்கத விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா. வினிர்கத புறப்பட்டது அம்பு. எப்பேற்பட்ட அம்பு? விஷங்கட விஷிக, கொடியதான அம்பு. அது என்ன பண்ணிட்டு விதாடன அப்படியே பிரகாரமா வந்தது அவன் மேல. அதனால விகட்டித உடைக்கப்பட்டது. எது? மக்குட, ராவணனுடைய கிரீடம். அந்த ராவணன் எப்பேற்பட்டவனா இருந்தாப்போ விஹ்வல ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், சிரமம் தாங்கல அவனுக்கு. அப்பேற்பட்ட யாரு? விஸ்ரவஸ்தனையனான ராவணன். விஸ்ரவஸ்தனையன் அப்படிங்கிறது விஸ்ரவா ரிஷியினுடைய புத்திரன் ராவணன் அப்படிங்கிறார். முக்கியமா சொல்றார் இந்த இடத்துல. ஏன்னா இவன் விஸ்ரவஸ்தனையனா இருக்கிறதுனால எம்பெருமான் ஒரு காரியம் பண்ணினார். என்ன சொன்னார்? விஸ்ரம சமய, இப்போ நீ ரொம்ப டயர்டா இருக்கப்பா, போய் விஸ்ரமிச்சுக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்று போய் நாளை வா. கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்ச ராஜலங்காம் அப்படின்னு அமுச்சு விட்டார் ராவணனை. ஏன்? இவன் விஸ்ரவஸ்தனையன், இவன் இவனுடைய அப்பாவனுடைய பிள்ளையா இவன் இருக்கிறதுனால ஒருவேளை நல்ல புத்தி வந்து அதனால என்கிட்டக்க சரணம்னு வருவாரோ அப்படின்னு எதிவா ராவண சுயம்னு காத்துட்டு இருக்கிற எம்பெருமான் இப்படி அமிச்சார். இப்படி அமிச்சதுனால என்ன ஆச்சு? விஸ்ராணனை கொடுத்ததுனால, அபயம் கொடுத்ததுனால விக்யாத விக்ரமா, இவனுடைய கியாதி கீர்த்தி விக்ரமன் அப்படிங்கிற புகழ் உலகம் முழுக்க பறைசாற்றுதல் செய்யும்படியாக ஆச்சு. அப்பேற்பட்ட ராவணனுக்கு முதல்ல அனுமதி கொடுத்து அமிச்சார் எம்பெருமான். ராவணனுக்கு லஜ்ஜை தாங்கல, கோபம் தாங்கல, போய் தம்பியான கும்பகர்ணனை எழுப்பினான். கும்பகர்ணன் வந்தான் யுத்தத்துக்கு. எப்படி வந்தான்? பயங்கரமா வந்தான், குலகிரி போல வந்தானா. கும்பகர்ண குலகிரி விதளன தம்போளி பூத நிஷங்க கங்க பத்ரா. குல குலகிரி குலமலைகள் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டா, ஏழு மலை உண்டு அப்படிங்கிறா. மகேந்திரோ மலைய சஹ்யிருஷ பர்வதா விந்தியாஷ்ச பரியாஷ்ச சப்தாத்ர குலபர்வதாக அப்படிங்கிறா. ஏழு மலைகள் உண்டாம், அதுல விந்தியாடவி உண்டு, மந்தர பர்வதம் உண்டு. வால்மீகி பகவான் எடுக்கிறது விந்திய மந்தர சங்காஷம் அப்படிங்கிறார் கும்பகர்ணன் வருணிக்கும் பொழுது. அதனால இந்த கும்பகர்ணன் குலகிரி மாதிரி இருந்தானாம், ராவணனுடைய குலத்துக்கு ஒரு மலை போல, மலை மாதிரி நம்பிக்கை ராவணனுக்கு அவன் மேல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தவனை எழுப்பிண்டு வந்தா எம்பெருமான் என்ன பண்ணினார்? கவலையே படல. வஜ்ராயுதம் போல ஆயுதம் இவர்கிட்ட இருக்கு. தம்போளி பூத அப்படிங்கிறார், தம்போளின்னா வஜ்ராயுதம். அதை எடுத்து நிஷங்க கங்க பத்ரா, யாருக்கும் சந்தேகம் இல்லாத அளவுக்கு அவன் அடிச்சுட்டாராம். என்ன ஆச்சுன்னா, முதல்ல கும்பகர்ணனை எம்பெருமான் தாக்கும் பொழுது சில பாணங்கள் போட்டார், போட்டா அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அதை பார்த்து இந்த வானரர்களுக்கு எல்லாம் பயம் வந்து கொடுத்தான். என்னது இவர் யாரு? ஏழு சால விருட்சங்களை கீழே தள்ளினவர், வாலியே வதம் பண்ணினவர். ஆனா இவன் கிட்டக்க இந்த பானங்கள்லாம் செல்லுமோ செல்லாதோ அப்படின்னு அதுகள்லாம் பேசறது. எஸ்யாஷரை நிவத்தா வாலிஹதோ வானர புங்கவா தே கும்பகர்ணஸ்ய ததா ஷரீரே வஜ்ராபமான
வியதயாம் பிரச்சக்ருஹு அப்படிங்கிற எங்கயான இவன் இந்த பாணம் இவனுக்கு வேலை செய்யுமோ செய்யாதோ அப்படிங்கிற பயம் வந்துடுத்து. பாலிய விட இவன் பலசாலியோ அப்படிங்கிற பயம் இருந்தது. ஏன்னா நேத்தி நம்ம கவனிச்சோம், பாலி ராவணன் அடக்கியிருக்கான், கும்பகர்ணன் அடக்கல், கும்பகர்ணன் ராவணனை விட பலசாலி. அதனால சங்கை ஏற்பட்டுடுத்து போல இருக்கு சில பேர் மனசில். அந்த சங்கையெல்லாம் போக்கி நிஷங்க கங்கபத்ரா அப்பேற்பட்ட பாணங்களை உடையவனாக யுத்தம் பண்ணினார் எம்பெருமான் அப்படின்னு சொன்னான். அடுத்தது யுத்தத்துல முக்கியமா நடந்தது என்ன? கும்பகர்ணனுக்கு அடுத்த வீரன் இந்திரஜித், ராவணனுடைய புத்திரன். அந்த இந்திரஜித்தை எப்படி மாய்த்தார் லக்ஷ்மணன் அப்படிங்கிறதையும், அடுத்தது நடந்த மூலபல யுத்தத்தையும் சேர்த்து ஒரே சூர்ணிகையில சொல்றார் சுவாமி. இதுல என்ன அழகுன்னா, கும்பகர்ணன் மாய்ந்த பிறகு லக்ஷ்மணன் தான் சண்டை போட போனார் இந்திரஜித்தோட. அந்த லக்ஷ்மணன் போட்ட சண்டைக்கு அண்ணனான ராமன் சாட்சியா இருந்தார். இந்திரஜித் மாண்டு போனும். அதுக்கப்புறம் நடந்த மூலபல யுத்தத்தை ராமன் தனியா செய்தார். அண்ணனான ராமன் செய்த யுத்தத்துக்கு தம்பியான லக்ஷ்மணன் சாட்சியா இருந்தார். இப்படி ரெண்டு சகோதரர்களும் ஒருவர் ஒருவர் செய்த யுத்தத்துக்கு சாட்சியா இருந்தத ஒரே சூர்ணிக்கையில அழகா போடுறார் சுவாமி. எப்படி போடுறாரு பாக்கலாம். அபிச்சரண உதவ பரிச்சரண விகட்டன சரபச பரிபத அபரிமித கபிபல ஜலதி லஹரி கல கலரவ குபித மகவஜித அபிஹனன கிருதனுஜ சாட்சிக ராட்சச துவந்த யுத்தா. என்ன நடந்ததுன்னு பாக்கலாம். பதார்த்தம் அற்புதமா இருக்கும். அபிச்சரண உதவ, அபிச்சார ஹோமம் பண்ண போனானாம் இந்திரஜித். நிகும்பிலை அப்படிங்கிறவள உபாசனம் பண்ணிட்டு இருக்கான் கும்பகர்ணன் இந்திரஜித். அந்த இந்திரஜித் இந்த நிகும்பில உபாசனத்தை பூர்த்தி பண்ணினான்னா அவன் அஜேயனாயிடுவான், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. அதனால இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் விபீஷணன். தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி? வானர சைன்யத்தை அழிச்சுட்டு போ, குரங்குகளை கொண்டு போய் விட்டா அவ்வளவுதான், அது துவம்சமாயிடும் யாகம். அதனால போறான். எப்படி போறானா, பரிச்சரண விகடன சரபச, அந்த பரிச்சரணம்னு சொல்லக்கூடிய பூஜைக்கு விகடனம் விக்னம் செய்ய சரபச வேகமா போனார்கள். யாரு? இந்த வானரர்கள் போய் விழுந்தார்களாம். பரிபத போய் கீழே விழுந்துட்டான், அது மேல விழுந்துட்டான் யாகத்து மேல. அதனால என்ன ஆச்சு? அபரிமித கபிபல ஜலதி லஹரி கல கலரவ, ஒரு சாகரம் வந்து மேல விழுந்தது மாதிரி ஆயிடுதான். அபரிமிதமான கபிகளுடைய பலத்தினால ஜலதி லஹரி, ஜலதின சாகரம், அந்த சாகரங்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகள் ஜலதி லஹரி மாதிரி கல கலரவ கலகலகல சத்தம் போட்டுட்டே வானரர்கள்லாம் விழுந்துதான். அதனால அந்த யாகமானது விக்னம் அடைஞ்சுடுத்து, பரிச்சரண விகடனம் ஆயிடுத்து. அதனால என்ன ஆச்சு? கூப்பித்த மகவஜித், கோபம் வந்துடுத்து இந்த மகவஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரஜித்துக்கு. மகவஜித்னா இந்திரஜித்னு அர்த்தம். அந்த இந்திரஜித் என்ன பண்ணினா, அபிஹனன கதன, அவன் மாய்க்கப்பட்டான் அப்படின்னு. இந்திரஜித் நிறைய காரியம் பண்ணான் மாய்க்கப்படுறதுக்கு முன்னாடி. மாயப்போர் புரிந்தான், ஆகாசத்துல போய் மறைஞ்சி மறைஞ்சி வெவ்வேறு இடங்கள்ல தோன்றி யுத்தம் பண்றான். லக்ஷ்மணன் அவரை எதிர்த்து யுத்தம் பண்றார். ரொம்ப கஷ்டமா இருந்ததான் அந்த யுத்தம், ரொம்ப கஷ்டப்பட்டு யுத்தம் பண்றார். பெரிய வர்ணனை கொடுக்கிறார் வால்மீகி பகவான் இதை பத்தி. கடைசியில ஒரு சரம் போட்டான். என்ன சரம் போட்டார்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி சரம் போட்டாராம். என்ன மந்திரம்? ரகசிய மந்திரம். அதுதான் தர்மாத்மா சத்தியசந்தஸ்ய ராமோ தாசரதி பௌருஷே சாப்ரதி த்வந்த்வா ஷரைணாம் ஜஹி ராவணீம் அப்படின்னார். இந்த ஷரம் ராவண புத்திரனான இந்திரஜித்த போய் தகனம் பண்ணட்டும், இது உண்மையாக இருந்தால் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார். எது உண்மையாக இருந்தால்? தசரத புத்திரனான என் அண்ணன் ராமன் தர்மாத்மாவாக இருந்தால், சத்தியசந்தனாக இருந்தால், அப்ரதி துவந்தவனான புருஷனாக இருந்தால், இந்த சரமானது இந்த பாணமானது இந்த இந்திரஜித்தை மாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டார். அவ்வளவுதான் அவன் போயிட்டான். ஏன்னா இதெல்லாம் சத்தியமாச்சே, அமந்தர தர்மாத்மா சத்தியசந்தன். அதனால அவன் போயிட்டான். அத ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் சுவாமி. அபிஹரண கிருத் அனுஜ, அனுஜனால மாய்க்கப்பட்ட இந்திரஜித் அப்படின்னார். அந்த யுத்தத்துக்கு சாட்சிகனா இருந்தார் எம்பெருமான், சாட்சியா இருந்தார். அடுத்தது நடந்தது ஒண்ணு, என்னது? ராட்சச துவந்த்வ யுத்தா, ராட்சசர்களோட துவந்த்வ யுத்தம் பண்ணினார் ராமர். துவந்த்வ யுத்தம்னா ஒருவருக்கு ஒருவர் சரியா நின்றுட்டு பண்ணின யுத்தம் அப்படின்னு அர்த்தம். எதை சொல்றது அப்படின்னு பார்த்தா, மூலபல யுத்தத்தை சொல்றது. இந்திரஜித் மாண்டு போன பிறகு ராவணன் தன்னுடைய மூல பலத்தை அனுப்பிச்சானாம் ராமனை சந்திக்க. மூலபலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல
இருபத்தொன்பது லட்சம் தேர்கள் உண்டாம், 85 லட்சம் யானைகள், 45 லட்சம் குதிரைகள், 100 கோடி கால்படை வீரர், இத்தனையும் சேர்த்து மூலபலம். அந்த மூலபலத்தை ராமன் ஒருவரே சந்திச்சார். மூலபலம் வந்த சில கணங்கள்லயே ரணத்துல பார்த்தா எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான ராமர்கள் தெரிஞ்சாடும். உண்மையில என்ன நடந்ததுன்னு பார்த்தா, காந்தர்வாஸ்திரம்னு ஒண்ணு போட்டிருக்கார் ராமவீரன். அதனால ஒரு ராட்சசனுக்கு 200 ராட்சசனே ராமனாக தெரியறான். அதனால ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுட்டு மாட்டான். இந்த ரகசியம் லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால லக்ஷ்மணன் இந்த யுத்தத்துக்கு சாட்சியா இருந்தார். சாட்சிக ராட்சச துவந்த யுத்தா அப்படின்னு போட்டார் சுவாமி பதத்தை. ஆச்சரியமா, இப்பேற்பட்ட யுத்தத்தை எப்படி பண்ணினார் ராமர்? தனி ஒரு ஆளா இருந்து பதாத்தியா இருந்து தேர்கீர் கிடையாது அவருக்கு. இது வரைக்கும் மூலபத யுத்தத்தை நடத்தினார். அப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட வீரர், அப்ரதித்வந்த பௌருஷா. இவர் வந்து அன்பேரலல்டு வாரியர் அப்படின்னு. அப்ரதித்வந்தி, இவருக்கு எதிர நிற்கக்கூடிய எதிரியே இருக்க முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி லக்ஷ்மணனும் இதே தானே சொன்னார், அப்ரதித்வந்தவனான புருஷன் பௌருஷே அப்ரதித்வந்தே அப்படின்னார். அப்பேற்பட்டவனாக ராகவன் இருந்தா இந்த சரம் போய் இந்திரஜித்த சுடட்டும்னு சொன்னார். அதை நிரூபிக்கிறார் இந்த இடத்துல ராமபிரான், தான் அப்ரதித்வந்தி அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த யுத்தத்தை இவர் நடத்தின காலத்தை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். நாம் பார்த்தோம், இப்ப ஒரு முகூர்த்தத்துல கரதூஷண சம்ஹாரம், 14000 ராட்சசர்கள் சம்ஹாரம் நடந்தது. அதையும் மிஞ்செடுத்து இது எவ்வளவு பெருசு இந்த மூலபலம்னு பார்த்தோம். அதை எத்தனை நாளில மாய்த்தார் ராமபிரான். வால்மீகி பகவான் சொல்றார், ஹன்யதானேக ராமேண ரக்ஷசாம் காமரூபிணாம் திவசஸ்ய அஷ்டபாகேன ஷரைரக்னி சிகோபமயி அப்படிங்கிறார். ஒரு நாளில 1 to 8 எவ்வளவு இருக்குமோ அத்தனை நாளில மாய்த்தார் இந்த மூலபலத்தை. 24 மணி நேரத்துல பை 8 பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3 மணி நேரம். அத்தனை நாளில இவ்வளவு யோத்தாக்களையும் மாய்த்தார் ராமபிரான். அப்ரதித்வந்த பௌருஷா, இவ்வளவு சாமர்த்தியமா யுத்தம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து ராமர் அபிநந்தனம் பண்ணினார்கள். அப்போ ராமர் ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா. என்ன சொன்னார்? எதஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பகஸ்யவா அப்படின்னார். இந்த மாதிரி அஸ்திரபலம் என்கிட்டயோ திரம்பகர்னு சொல்லக்கூடிய சிவன் கிட்டயோ தான் இருக்கும் அப்படின்னு விட்டார். உடனே நம்ம சுவாமி ரட்சிக்க ஓடி வந்துடுவாரு. அவர்தான் பரதேவதா பாரமார்த்தியத்தை நிர்ணயிக்க காத்துட்டு இருக்கார். என்ன அர்த்தம் ராமன் சொன்னதுக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்? திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா அப்படின்னு விட்டார். திரம்பகன்னு சொல்லக்கூடிய சிவனை எம்பெருமான் போட்ட அதே பதம் சிவனுக்கு திரம்பகன் அப்படின்னு எடுத்திருக்காரு. சமதிக, அவருக்கு சமானமாவோ அதிகமாவோ இருக்கக்கூடிய ஆடம்பரமான அஸ்திர சாமர்த்தியத்தை உடையவன் இவர் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் தான் ருத்ரர்கள்ல சங்கரன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கீதையில். அந்த மாதிரி அந்த ருத்ர ரூபத்தை எடுத்துட்டு நான் இந்த இடத்துல சம்ஹாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல விரும்புறாராம். ஏன்னா மாருதியான ஹனுமான் சொல்லியிருக்கார், சுந்தரகாண்டத்துல சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ர ஸ்ரேத்ர ஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும்ன சக்தா யுதி ராமவத்தியம் அப்படின்னு விட்டார். ராமன் ஒருத்தர யுத்தத்துல வதம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா யாரு முன்னாடி வந்து நின்றாலும் அவளால இவருக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது பிரம்மாவா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால ராமபிரான் சொன்னதுக்கு இதுதான் தாத்பரியம். ருத்ரன் மாதிரி நான் சம்ஹாரம் பண்ணேன்னா என்ன, அவரும் வந்து இவளை காப்பாற்றணும்னு நிக்க மாட்டார். என்னதான் சுமாலியினுடைய சந்ததிகளா இவா இருந்தாலும், அந்த சுமாலி, சுமாலியினுடைய அப்பா சுகேஷன், இவாள்லாம் ருத்ரனால வரம் பெற்றவர்கள் இல்லையா, அதனால அப்படி இருந்தாலும் அவர் இந்த இடத்துல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத காண்பிச்சு எம்பெருமானுடைய பரதேவதா பாரமாத்தியத்தையும் நிரூபிச்சு ஆச்சரியமான சூழ்நிலையை போட்டார் சுவாமி. மேல என்ன நடந்தது? திருப்பி ராவணன் வரா யுத்தத்துக்கு. அவனுடைய மூலபலமும் போயிடுத்து, எல்லா பெரிய பெரிய யோத்தாக்களும் போயிட்டா, அதனால தானே களத்துக்கு வரான். வந்த உடனே என்னாச்சு, இந்த தரமும் அடி வாங்கிட்டான். அவன் அடி வாங்கிட்டான், மூர்ச்சி அடைஞ்சுட்டான். உடனே அவனுடைய சாரதி தன்னுடைய சுவாமியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நைசா தேர ஓட்டிட்டு போயிடும். ஓட்டிட்டு போன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுது. அவனுக்கு எப்போ சுயநினைவு வந்ததோ அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏண்டா இப்படி பண்ண, இப்படி என்ன லஜ்ஜிக்க வச்சுடைய சத்ரு முன்னாடி, எப்பேற்பட்ட சத்ரு தெரியுமா அவன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லலாம் ராவணன்? சத்ரோ பிரக்ஷாத வீரியசிய ரஞ்சனீயசிய விக்ரமயி அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். சத்ருக்கள்லாம் கொண்டாடக்கூடிய சத்ருக்களுடைய மனசை ரஞ்சிக்க வைக்கக்கூடிய யுத்தத்தை பண்ணக்கூடியவன் ராமன்.
அப்பேர் பட்டவன் கிட்டக்க என்னை இப்படி லஜ்ஜிதனா ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்றான் ராவணன். அத சுருடி ஆகிறார் சுவாமி. சார தீர்த்த ரதசத்ரப ரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாபா அப்படிங்கிறார். சத்ரப அப்படின்னா வெட்கம் அடைஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சத்ரு கிட்டக்க வெட்கம் அடைஞ்சுட்டானாம் ராவணன். அப்பேற்பட்ட சத்யாபித பிரதாபா, பிரதாபம் உடையவனே ராமா அப்படின்னு சொல்றார் சுவாமி இடத்துல. அடுத்தது ராவண வதம் ஆச்சு. மூணாவது தடவை ராவணன் ராமனை சந்திச்ச பொழுது ராவணன் மாய்க்கப்பட்டான். அது எப்படி நடந்தது? ராவணன் மாண்டு போனான்னு சொல்லல சுவாமி. ரொம்ப அழகா அத சூழ்நிலை அமைச்சிருக்கார். மங்களமயமான சூழ்நிலை ஆகிட்டார், புஷ்பமயமான சூழ்நிலை ஆகிட்டார். இப்ப என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சீத சர கிருத்த லவன தச முக முக தசக நிபதன புனருதய தரி தர கழித ஜனித தர தரள ஹரிஹய நயன நளினவன ருச்சி கச்சித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபிதர தபதா. ரொம்ப நெருடலான சூழ்நிலை, அதாவது கஷ்டமான சூழ்நிலை சொல்றதுக்கு, ஆனா ஆச்சரியமான அர்த்தங்கள் சொல்ற சுவாமியே கடைசியில சொல்லுவார். கடோர சுகுமார கும்ப கம்பீரம், நான் கஷ்டமா சில சூழ்நிலைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கடோரமான சூழ்நிலை இது. என்ன சொல்றதுன்னு பார்த்தா சீத சர, தீக்ஷ்ணமான சரங்களை வச்சு கிருத்த லவன அவர் சேதம் பண்ணினார் ராவணனுடைய தலை. சேதம் பண்ணினார்னு சொல்லல, என்னாச்சு, சேதம் பண்ணப்பட்ட ராவணனுடைய தலைய பார்த்த அப்படின்னா, இந்த ராவண வதத்தை பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன், ரொம்ப கவனமா பாக்குறான். ஏன்னா அவனுக்காக தான் இந்த காரியத்தை பண்றார் எம்பெருமான். எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்ன? பயம் தேஜத பத்ரம் போ அப்படின்னு தேவர்களை பார்த்து சொன்னார். ஹிதார்த்தம் யுதி ராவண, நான் போய் யுத்தத்துல ராவணனை மாய்க்கிறேன், உங்களுடைய பயத்தை போக்குறேன்னு சொல்லி அவதாரம் பண்ணியிருக்காரு. அவதார காரியம் பூர்த்தியாருது, தேவர்களுக்காக செய்த அவதார காரியம். அதனால தேவர்கள்லாம் மேலேந்து பார்த்துட்டு இருக்கான். மெயினா இந்திரன் பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? ஹரிஹய நயன நளின வனனா இருக்கான். ஹரிஹயனா தங்கமயமான குதிரையை உடையவனாம் இந்திரன் அப்படின்னு காளிதாசன் சொல்றார். அதே பதத்தை இங்க சுவாமி எடுக்கிறார். அந்த ஹரிஹய நயனன், அவனுக்கு ஆயிர ஆயிரம் கண்கள் உண்டு, உடம்பு முழுக்க கண்களாம். அந்த கண்கள் தாமரை காடுகள் போல இருக்கான், நளின வனமா இருக்கு. இந்த ராவணனை மாய்க்கிறார் ராமன். எப்படி முதல்ல அப்படின்னு பார்த்தா அவனுடைய தலை அறுக்கிறார் ஒன்னொன்னு. இந்த தலை ஒன்னொன்னா அறுக்கப்படுற பொழுது இந்திரனுடைய ஆயிரம் கண்களும் சந்தோஷத்துல அப்படியே மலருமாம், தாமரை புஷ்பம் மலர்றாப்பன். ஆனா ராவணனுக்கு தான் வரம் இருக்கு. என்ன வரம்? எப்போதான் யாரெல்லாம் உன் தலைய எடுக்கிறாலும் திரும்பி உடனே அந்த இடத்துல புது தலை முளைச்சிடும். அதனால என்ன ஆறுது? நிபதன புனருதயம், நிபதன கீழே விழுந்தல, புனருதயம் உரிக்கும், திரும்பி உதிச்ச உடனே இந்த ஆயிரம் கண்கள் என்ன ஆகும்? திரும்பி மூடிக்கும், தாமரைகள்லாம் மூடிக்கும். அதனால என்ன ஆச்சு? ஹரிஹய நயன நளின வன ருச்சி கஜின, இப்படி ஆயிரம் தாமரைகள், தாமரை காடு ஒண்ணு மூடி மூடி மலர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும். தாமரை போல லைட் வைக்கிறோம் கொலு, அதுவே மின்னினா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி அந்த இந்திரனுடைய கண்கள் தாமரை போல மூடி மூடி மலர்ந்துதான் ராவணனுடைய தலைகள் அறுக்கப்பட்டதும் உதித்ததுமா இருந்த பொழுது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னார். இப்படி நடந்து முடிஞ்சுடுத்து. கடைசியில என்னாச்சு? இந்திரன் இப்ப தேர் கொடுத்துருக்கோம் எம்பெருமானுக்கு. என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் பாவம் தரையிலே யுத்தம் பண்ணியிருக்கார், எனக்காக யுத்தம் பண்றார் அப்படின்னு இந்திரனுக்கே மனசு வந்து தேரை கொடுத்துட்டான். அந்த தேரும் தேரோட்டியும் கொடுத்தான். அந்த தேரோட்டியான மாத்தளி என்ன பண்ணா எம்பெருமானுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினான். இந்த ராவணனை இப்படி தலை அறுத்தெல்லாம் மாய்க்க முடியாது, அகஸ்தியர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சு ஒரு அஸ்திரம் போடணும், அது பண்ணாதான் ராவண வதம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தின உடனே எம்பெருமான் அதை பண்ணினார். ராவணன் மாண்டு போனான். உடனே என்ன ஆச்சு? மேலேந்து புஷ்ப விருஷ்டி நடக்கிறது. நிபதித சுர தரு குசும விததி சுரபித ரதபதா. இந்த சுர தருன்னு சொல்லக்கூடிய தேவ விருட்சத்திலேந்து வந்த குசுமங்கள் புஷ்பங்களை வச்சு அதை கீழே போட்டார்கள் தேவர்கள். அதனால சுரபித ரதபதா அப்படிங்கிறார். ரொம்ப வாசனை உடைய வழியில போகக்கூடிய ரதத்தை உடையவர் அப்படிங்கிறார். ரதத்தை பத்தி மெயினா சொன்னதுக்கு காரணம் மாதளி சொன்னால் அகஸ்தியாஸ்திரம் போட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக. இப்படி எல்லா விஷயத்தையும் சூக்ஷ்மங்களையும் ஒண்ணு விடாமல் ஒரு ஒரு பதத்துல சூச்சிப்பித்து சுவாமி காட்டின அழகை ரசித்தோம். இப்படி ஆச்சு ராவணவதம். மங்களமயமா புஷ்பமயமான சூழ்நிலைக்கு அமைச்சு வச்சுட்டார். அடுத்தது என்ன ஆச்சு? ராவணன் மாண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தா கூடி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் துக்கமா தானே இருக்கும். விபீஷணன் போய் கட்டின்னு அழுதானா முதல்ல,
அதுக்கப்புறம் எல்லா ராட்சசிகளும் வர, அந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்ணினா அப்படிங்கறத சுவாமி சொல்ற. அகில ஜகததிக புஜ பல வர பல தசலபன லச் லபன தசக லவன ஜனித கதன விலபன ரஜனிச்சர பரவச ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர முகர முக முனிவர பரிபணிதா. இதுவும் கஷ்டமான சூழ்நிலை. என்ன சொல்றான்னா, முதல்ல ராட்சசிகள்லாம் வந்து எப்பேற்பட்டவன் ராட்சசாதிபதி ராவணன் அப்படின்னு அவனுடைய கீர்த்திய சொன்னான், சொல்லிட்டே இருந்தான். அகில ஜகத் அதிக புஜ பல, பெரிய உலகத்திலேயே எல்லாரை விட புஜ பலம் உடையவன் ராவணன், வர பல வரங்கள் உடையவன் ராவணன், அப்ப ஏற்பட்ட தச லபன தசமுகன் ராவணன். ஆனா என்ன ஆச்சு கடைசியில, லபன தசக லவன அந்த 10 தலைகளும் போயிடுது. அதனால ஜனித கதன பரவச ரஜனிச்சர யுவதி அப்படிங்கிற, அதனால இந்த யுவதிகளான ராட்சசிகள் மனசுல துக்கம் ஏற்பட்டுதான். ஆனா அந்த துக்கம் வெளிவந்த பொழுது என்ன ஆச்சு அப்படிங்கிற, விலபனமா வெளிவந்தான், அதாவது பொலம்பலா வெளிவந்தது. ஆனா அந்த பொலம்பல் ஸ்தோத்திரமா மாறிடுச்சு. எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம், நிகம சிகர முகர முக முனிவர. இந்த நிகம சிகரம்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் முனிவர்கள் எப்படி சொல்றாளோ அப்பேற்பட்ட ஸ்தோத்திரமாக அமைஞ்சிடுச்சு. மண்டோதரி வாயால எம்பெருமானுக்கு பண்ண ஸ்தோத்திரத்தை அழகா சொல்றார், தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா அப்படின்னு மண்டோதரி எம்பெருமான கொண்டாடினா ராவண வதமானதுக்கு அப்புறம் அதை சொல்றா. இங்கேயும் மங்களமயமா முடிச்சுட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ராட்சசிகள் கொண்டாடினா மேல தேவர்கள்லாம் வந்து கொண்டாடுறா. யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்றா, அபிகத பக்கத்துல வந்தா யாரெல்லாம், உத்தவஹ பித்ருபதி நிருதி வருண பவன தனத கிரிஷ முக சுரபதி நுதி முதிதா இந்திரன் யமன் நிருதி வாயு வருணன் குபேரன் சிவன், எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினா எம்பெருமான. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்புறம் என்னாச்சு, பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மா எப்படி ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கறத சொல்றார், அமிதமதி விதி விதித்த கதித்த நிஜ விபவ ஜலதி பிரிஷதல்லவா. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணினார் பிரம்மா, நிறைய பண்ணினார், அளவற்ற ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். அமித மதியா இருக்கக்கூடிய பிரம்மா பண்ணாராம். அமித மதினா நல்ல ஞானமுடைய பிரம்மா. அவர் பண்ணின ஸ்தோத்திரம், நிறைய ஞானம் உடைய பிரம்மா பண்ணின ஸ்தோத்திரம் கூட ஜலதி பிரிஷத லவா, ஒரு சமுத்திரத்தினுடைய நீர்ல இருக்கக்கூடிய துளி மாதிரி தான் அமைஞ்சது. ஏன்னா எம்பெருமானுடைய பெருமையை யாரும் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்துகிறார் சுவாமி. ஆழ்வாரனுடைய ஸ்ரீ சூக்தி படி சொல்றார் இந்த இடத்துல, நான்முகன் நெஞ்சடையான் என்று இவர்கள் எம்பெருமான் தன்மை யார் அறிகிருப்பார் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது அப்படியே சம்ஸ்கிருதமாக்கினார் இந்த இடத்துல. இப்ப ஏற்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கண்டருளினார் சுவாமி. அதுக்கப்புறம் இந்திரன் கை குபிச்சுட்டு கேட்கிறான், எனக்காக எவ்வளவு காரியம் பண்ணினீரே சுவாமி, உமக்கு எப்படி கைகாரியம் பண்றது அப்படின்னு கேட்ட பொழுது எம்பெருமான் ஆச்சரியமா கிருபாலுவா, இந்த வானரர்கள் எல்லாம் எனக்காக சண்டை போட்டார்கள், அவர்கள் யார் எங்கேயோ இந்த வானரர்கள் எனக்காக வந்து ஆசையாசையா கைங்கரியம் பண்ணாலே அவர்களெல்லாம் உயிர் மீட்டு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் அவர்களை புது உயிர் கொடுத்தானாம். எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத சொன்னார், விக தபய விபுத பரிபிரட விபோதித வீரசயரசாயித வானர பிரதினௌகா. விகத பய, பயம் போன இந்திரன், விபுத பரிபிரட் அப்படிங்கிறது இந்திரனை சொல்லக்கூடியது, அவன் வீர சயனத்துல இருக்கக்கூடிய வானரர்களை தூக்கத்திலேருந்து எழுப்பினா மாதிரி எழுப்பினானா. ரொம்ப புத்துணர்ச்சியோட வந்துட்டா வானரர்கள்லாம் சந்தோஷப்படுறான். அடுத்தது நடந்த ஒரு நிகழ்ச்சியை அழகா சொல்றார், சீதைய போய் இப்போ கூட்டிட்டு வரணும், சீதைய பார்க்கணும், சீதையை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறச்சேவே எம்பெருமானுடைய திருமுகமானது மாறி போயிடுத்து அப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். சீதை வந்தவுடனே எனக்கு ஒரு பார்க்கவே பிடிக்கல, கண்மதிகாரனுக்கு சூரியன் பார்க்கறா போல அப்படின்லாம் கொடுமையான சொற்கள் சொல்லி அவளை அக்னி பிரவேசம் பண்ண வச்சு அழிச்சிட்டு வெளியில வந்தார். வந்தவுடனே எம்பெருமான் சொன்ன வார்த்தை என்ன, அனன்யாகி மயா சீதா பாஸ்கரன பிரபாயம். இதெல்லாம் ஒரு லீலைப்பா, நானும் அவளும் விட்டு பிரியாதவர்கள், சீதையும் நானும் சூரியனும் பிரபையும் போல, நாங்கள்லாம் பிரிஞ்சு இருக்கிறதே கிடையாது, ஆனா பிரிஞ்சு இருந்ததாக ஒரு லீலை பண்ணிட்டோம், அப்ப சேரும் பொழுது நான் மனுஷ லீலை பண்ணிட்டு இருக்கேனே, ஆத்மானம் மனுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம், ராமன் பிள்ளையாக இப்ப ஒரு லீலை பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த பூமிகையை நான் இப்போ செஞ்சாகணும், அதனால நான் சாதாரண மனுஷன் கூட கிடையாது, ராஜா, ராஜாங்கிறவன் பிரஜையினுடைய மனசுல எப்போதும் எப்பொழுதும் உயர்ந்து நிற்கணும், அதுக்காக அவர்களுடைய மனசுல இருக்கிற சங்கையை நோக்கி நான் இந்த காரியத்தை செஞ்சேன். நீங்கள்லாம் நினைக்கிறேனோ சீதை இதனால கோச்சிருந்தான்னு நினைக்கிறேனோ, வருத்தப்படுறான்னு நினைக்கிறேனோ, ஏன்னா அவளும் வருத்தப்படுற மாதிரி ரெண்டு வார்த்தையை சொன்னா, இப்படி நீங்க சொல்றதே சரியில்லை, கண்மலிக்காரனுக்கு சூரியன் போலன்னா என்ன அர்த்தம், சூரியனுக்கு
இழுக்கா இல்ல கண்மணிக்காரன் இழுக்கா? இந்த இடத்துல கண்மணிக்காரங்கிறது ராமனுக்கு பொருந்தும். அதனால சீதையும் கோச்சிண்டா மாதிரி தான் அவர் ரோல் பண்ணியிருக்கான். ஆனா அவ பண்ணினதும் ரோல் தான், அவ செஞ்சதும் லீலைனா. ஏன்னா என்ன தெரியுமா, நானும் அவளும் ஒரே மனசு படைத்தவர்கள், ஒரே மதம் படைத்தவர்கள். அதை சொல்றாரு இடத்துல சுவாமி. ஸ்வசமய விகடித சுகடித சகுதய சகதர்மச்சாரிணி கா. தன்னுடைய சங்கல்பம் ஸ்வ சமய அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம் என்னது, விகடித சுகடித, பிரிஞ்சு இருக்கணும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது. அது சஹிருதயம், எங்க ரெண்டு பேருடைய ஹிருதயமும் இந்த சங்கல்பத்துல ஒத்துமையாக நின்றுது. ஏன்னா அவள் என்னுடைய சகதர்மச்சாரிணிப்பா, சகதர்மச்சாரிணிக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த சகதர்மச்சாரிணியை கொண்டவர் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். இப்படி சீதை வந்து சேர்ந்தா. அடுத்தது என்ன நடந்தது, விபீஷண வசம் வதீகிருத்த லங்கைஸ்வர்யா. விபீஷணனுக்கு தான் ராஜ்யம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரே சமுத்திரக்கரையில, அதை நிறைவேற்றினார். லங்கையாகிற ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் எம்பெருமான் விபீஷணனுக்கு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் அவசியம் பார்க்கணும். வால்மீகி ராமாயணத்தின்படி எந்த கிரமத்துல காரியங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தா, யுத்தம் முடிஞ்ச உடனே விபீஷணனுக்கு லங்கைக்கு ராஜா அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம்தான் இந்த அக்னி பிரவேசம் நடக்கிறது. அதுக்கப்புறம்தான் தேவர்கள் வரா, ஸ்தோத்திரம் பண்றா, எல்லாம் நடந்தது. ஆனா இப்ப சுவாமி சொன்ன கிரமம் எப்படி இருக்கு, முதல்ல வானரர்களை உயிர் பிழைப்பித்தார்கள் தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணா, அப்புறம் சீதை வந்தா, அப்புறம் விபீஷண பட்டாபிஷேகம் நடந்தது அப்படிங்கிறது. இதுல என்ன சுவாரஸ்யம், சுவாமியினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு வியாக்கியாத்தார்கள் சொல்றாங்கன்னா, எம்பெருமானுக்கு சீதையினுடைய கட்டாட்சம் லங்கை மேல பட்டத்துக்கு அப்புறம் தான் விபீஷண பட்டாபிஷேகம் நடக்கணுங்கிற ஆசை இருந்தது. சீதாம் லங்காம் ஈஷஸ்வ வைதேகி அப்படின்னு சொல்றார். லங்கைய குளிர பாருமா சீதே அப்படின்னார் ராமர் சீதைய பார்த்து. அதனால் அந்த குளிர கட்டாட்சம் கிடைச்சதுக்கு அப்புறமா விபீஷணனுக்கு ராஜாபிஷேகம் நடந்தத எம்பெருமான் மனசார விரும்பினார் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அதனால இப்படி ஒரு ஆச்சரியமான சூர்ணிகை அமைப்பு. இதெல்லாம் எம்பெருமான் சுவாமிக்கு காண்பிச்சு கொடுத்ததுதான், அதனால விரோதம் ஒண்ணும் இல்லை. இப்படி விபீஷணனுக்கு முடிசூட்டினதுக்கு அப்புறமா எம்பெருமான் கிருதகிருத்தியனாக ஆயிட்டாமா, அதை சொல்றார் சுவாமி. நிஷ்பன்ன கிருத்யா, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக ஆனார் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கபுஷ்பித ரிபுபக்ஷா. எம்பெருமானுக்கு எதிரி அப்படிங்கிறது ஆகாச தாமரை போல ஆயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், அது கிடையவே கிடையாது. ஆகாச தாமரை ஒண்ணு உண்டான கிடையவே கிடையாது. கபுஷ்பித அப்படின்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய புஷ்பம் அந்த மாதிரி. ரிப்பு பக்ஷா, ரிப்புனா எதிரி, எதிரிகளை உடையவரே, ஆகாச தாமரை போன்ற எதிரிகளை உடையவரே அப்படின்னா எதிரிகளே இல்லைன்னு அர்த்தம். அப்படி எதிரிகள் எல்லாரும் ஒழிந்தார்கள் அப்படின்னு சொன்னா, எதிரிகள் போயிட்டா விபீஷணன் உபச்சாரம் பண்றான், ராமனை வந்து நீங்க ஸ்நானம் பண்ணணும், அலங்காரம் பண்ணிக்கணும், உபச்சாரங்கள் எல்லாம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆனா எம்பெருமானால தாங்க முடியல. இல்ல இல்ல விபீஷணா, காத்துன்னு இருக்கான் எனக்காக பரதன், நான் போயே ஆகணும், எனக்கு உடனே புஷ்பக விமானத்தை குடு அப்படின்னு கேட்கிறார். உபஸ்தாபயமே க்ஷிப்ரம் விமானம் ராக்ஷேஸ்வர அப்படின்னு கேட்டார். உடனே புஷ்பக விமானத்தை விபீஷணன் கொடுத்ததையும் அந்த புஷ்பக விமானம் வேகமா சென்றதையும் ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி. புஷ்பகரபச கதி கோஷ்பதி கிருத்த ககனாரணவா, எப்படி கடந்தார் அந்த ஆகாசமாகிற சாகரத்தை அப்படின்னு சொல்றார். ஆகாச மார்க்கமா புஷ்பக விமானம் போறது, லங்கையிலேந்து அயோத்திக்கு போகணும். ஆகாசம் சாகரம் போல பெருசா இருக்கு, அதை எப்படி கடந்தார், கோஷ்பதி கிருத்த அப்படிங்கிறார். கோஷ்பதி கிருத்தனா என்னன்னா, அந்த மாட்டினுடைய குழம்பு இருக்கும், அந்த குழம்பு ஒரு மண்ணில பட்டுது, ஈரமான மண்ணில பட்டுதுன்னா அதுல தண்ணி வந்து சேர்ந்ததுன்னா எவ்வளவு தண்ணி இருக்கும், அதை கடந்தா எவ்வளவு நாழியா, அவ்வளவு நாழியில போனாரோ, அவ்வளவு சுலபமா போனாரோ. அப்படிதான் மாருதியான அனுமான் இந்த சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு போனார் அப்படின்னு சொல்லுவா. கோஷ்பதீகிருத்த வாராசிம் மசிகீகிருத்த ராட்சசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த கோஷ்பதிங்கிற பதத்தை இங்க எடுத்து போடுறார் சுவாமி. கோஷ்பதீகிருத்த ககனாரண வா, சுருக்க போய் சேர்ந்தார், போனா பரதன் காத்துன்னு இருக்கார். பிரணாமம் பண்ணி பரதன் கொடுத்த ராஜ்யத்தை ஸ்வீகரிச்சு சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தார் சுவாமி. அது சொல்றார் அற்புதமான பட்டாபிஷேக சூர்ணிகை. எம்பெருமானும் பிராட்டியும் இங்க பட்டாபிஷேக திருக்கோலத்துல வீட்டு இருக்கா இந்த இந்த நாள்ல, அது அத்தியாச்சரியமான அனுகிரகம். பிரதிஜார்ணவ தரண கிருத க்ஷணபரத மனோரத சம்ஹித சிம்ஹாசனாதிரூடா. பிரதிஜார்ணவ பிரதிஜை அப்படிங்கிற கடல்ல ஆட்டின் இருக்கான் பரதன். அவனுடைய பிரதிஜை ராமனை பார்க்கலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் 14 வருஷம் கழிச்சின்னு, அந்த பிரதிஜையிலேருந்து மீட்டார் ராமன் பரதனை. அப்பேற்பட்ட பரதன் பிரணதனாய் இருந்து பிரணாமம் பண்ணி ராமனுக்கு
சிம்ஹாசனத்தை கொடுத்தார். அந்த சிம்ஹாசனத்துல ஆரூடனாக ஆனார் எம்பெருமான். சம்ஹித சிம்ஹாசனாதிரூடா, இப்படி சிம்ஹாசனத்து மேல ஏறி உட்கார்ந்த உடனே பரதன் சொன்ன அதே வார்த்தை சுவாமி போடும். அடுத்த சொல்லி என்னன்னு பார்த்தா சுவாமின்னு அப்படிங்கிற பரதன் என்ன சொன்னார்னு பார்த்தா, யாவத் ஆவர்த்ததே சக்கரம் யாவதீவச்ச வசுந்தரா தாவத்வம் இஹ சர்வசிய சுவாமித்வம் அனுபாலய அப்படிங்கிற இந்த கால சக்கரம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் நிலையா இருக்கிற வரைக்கும் எம்பெருமானே ராமா நீர் சுவாமியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதையே போடுறாரு இந்த சுவாமின்னு. எப்பேற்பட்ட சுவாமி? ராகவ சிம்மா. இந்த ரகுகுலத்துக்கு சிம்மமாய் தோன்றிய இந்த ராகவனான நீர் எங்கள் எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லி ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சது. ராம பட்டாபிஷேகத்தோட நம்ம உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுவா சில பேர்லாம். ஆனா சுவாமி வேதாந்த தேசிகன் அதை உடல உத்தரகாண்டத்துல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்றார். அது எவை அப்படிங்கறத பார்க்கலாம், சுருக்கி பார்க்கலாம். 5 நிமிஷத்தை பார்த்துள்ளோம். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ராஜாக்கள்லாம் தன்னுடைய மக்குட்டத்தினால எம்பெருமானுக்கு பிரணாமம் பண்ணி அந்த மக்குட்டத்தினுடைய ரத்ன ஒளி பிரதிபிம்பமா அவருடைய திருவடியில பட ஒரு மங்கள ஹாரத்தி எடுத்த மாதிரி இருந்துதான். ஹாட்டக்க கிரிகட்டக்க அப்படிங்கிற சுருணிக்கையில அதை சொல்லி முடிச்சார். அடுத்த சுருணிக்கை சொன்னா திவ்ய பௌமா அயோத்தியாதி தெய்வதா. அயோத்தியே அயோத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தாமத்துக்கு அதிபதியாக தெய்வமாக இருந்தாராம் எம்பெருமான். அயோத்தியா அப்படிங்கிறது திருநாட்டுக்கும் பேர், எம்பெருமான் ராமன் இருந்து அயோத்திக்கும் பேர். அதான் திவ்ய பௌம அயோத்தியா. திவ்ய அயோத்தியா அப்படிங்கிறது திருநாடு, பௌம அயோத்தியா இந்த பூமியில இருக்கக்கூடிய அயோத்தி. ரெண்டுக்கும் தேவதையாக தெய்வமாக இருந்தார் ராமன். அடுத்தது என்ன ஆச்சு? பிதிருவத குபித பரசுதர அப்படிங்கிற சூழ்நிலையில பரசுராமன் இருந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட சதகுணம் 100 மடங்கு நன்றாக ராஜ்யம் நடந்துதான் ராமன் இருந்த காலத்துல. அதை கொண்டாடி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் இவாள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு துணையாக இருந்து பிரதாபமான விஷயங்களை சாதிச்சார்கள் அப்படின்னு சொல்றார். சுபசரித ரத பரத அப்படிங்கிற சூழ்நிலையில பரதன் போய் கந்தர்வர்களை வென்றதும் அவனுடைய புத்திரர்களான தக்ஷன் புஷ்கலன் இவா ரெண்டு பேரையும் தக்ஷசிலா புஷ்கலாவதி அப்படிங்கிற ரெண்டு இடத்திலையும் ராஜாக்களாக நிலைநாட்டியதை சொன்னார். அடுத்தது சத்ருக்னன் அப்படிங்கிறவன் மதுனுடைய புத்திரனான லவணாசுரனை எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறத சொல்றார். சாசித மதுசுத சத்ருக்ன சேவிதா அப்படிங்கிற சூழ்நிலையில மேல குஷலவர்கள் எப்படி ராமாயணத்தை பாடினார்கள், வால்மீகி பகவான் அமைத்த ராமாயணத்தை அற்புதமாக பாடி எல்லா ஜனங்களும் அதை கொண்டாடும்படியாக வைத்தார்கள் அப்படிங்கறத 3 சூழ்நிலைகள்ல சொல்றார். குஷலவ பரிகிரகீத குல காதா விசேஷா அப்படிங்கறதையும் பரிணமதவர பணிதி கவிவர ரச்சித நிஜரித நிபந்தன நிசமன நிர்வதா சர்வஜன சம்மானிதா அப்படின்னு 3 சூழ்நிலைகள் முடிச்சார். மேல என்னாச்சு? புனருபஸ்தாபித விமானவர விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யசப்ரபஞ்சா அப்படின்னு சொல்லி இந்த குபேரனுக்கு புஷ்பக விமானத்தை திருப்பி கொடுத்த வரலாற்றை ரொம்ப நன்னா சொன்னார். புஷ்பக விமானம் அப்படிங்கறத இவர் எடுத்துட்டு வந்திருக்கார், அதை குபேரன் கிட்ட திருப்பி கொடுத்தார். குபேரனுடைய சொத்து அது, ராவணன் மீட்டுட்டு போயிருந்தான். அதை எப்பெருமான் திருப்பி கொடுத்தார். தேவர்களுடைய எல்லா துயரத்தையும் தீர்த்தார் அப்படின்னு திருப்பி காண்பிக்கிறார் சுவாமி. அப்புறம் ராமராஜ்யத்துல முக்கியமான நடந்தது என்ன ஆச்சுன்னா, சம்புகன் அப்படின்னு ஒரு சூத்ரன் தபஸ் பண்ணதுனால பிராமண குமாரன் ஒருவன் மாண்டு போனான். அந்த குமாரனை உயிர் மீட்டு கொடுத்த சஞ்சீவனமான ராமன் அப்படின்னு கொண்டாடுறார். பஞ்சதா பன்ன முனிகுமார சஞ்சீவனாமிருதா மிருத சஞ்சீவனமாம் ராமாயணம் ராமன். எல்லாமே உயிர் போனவர்கள் திரும்பி உயிர் பிழைத்து வருவார்கள். கம்பநாட்டாழ்வான் கதையையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி இந்த பாலகன்னை உயிர் மீட்டு கொடுத்த அமிர்தமாய் இருந்த ராமனை போற்றி பாடினார். இப்ப ஏற்பட்ட ராமன் திரேதாயுகத்துல கிருத்த யுகத்தை கொண்டு வந்துட்டாராம். திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா எப்படி கொண்டு வர முடிஞ்சது? ஏன்னா அவருடைய வர்ணாசிரம தர்மங்களை அப்படி கடைபிடிச்சார் அவர். அபிகல பகுசுவரண ஹயமக சஹசிர நிர்வகண நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்மா. அவருடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ஏத்த தர்மங்களை கடைபிடிச்சு 1000கணக்கான அஸ்வமேத யாகங்களை பண்ணி நந்து ராஜ்யம் ஆண்டார் சுவாமி. சர்வ கர்ம சமாராத்தியனாக இருந்தார். சர்வ கர்ம சமாராத்தியா, எல்லா கர்மாக்களையும் ரொம்ப
நன்கு பூர்த்தி செய்தவர். எல்லா கர்மாக்கள்னாலையும் ஆராதிக்கப்படுபரும் படுபவரும் இவரே அப்படிங்கறதையும் காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி. அப்பப்ப எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லிட்டே இருப்பார். இவர் யாகம் பண்ணினார், யாகம் பண்ணினார்னா தேவதைகளை குறிச்சு இவர் யாகம் பண்ணினார். ஆனா மறக்காதீங்கோ, இவர் தான் எல்லாருக்கும் சுவாமி. சர்வ கர்ம சமாராத்யா அப்படின்னு முடிக்கிறார். சனாதன தர்மா ராமோ விக்கிரகான் தர்மஹா அப்படின்னு சொல்றோமே, அப்பேற்பட்ட சனாதன தர்மன் ராமன், இப்பேற்பட்ட கிருபாலுவான ராமன் திருநாட்டுக்கு திரும்பி எழும் பொழுது பண்ணின பரம உபகாரத்தை சொல்லி தலை கற்றார் ரத்தத்தை. சாகேத ஜனபத ஜனிதனிக ஜங்கம ததிதர ஜந்துஜாத திவ்யகதிதான தரிசித நித்ய நிசீம வைபவா. சாகேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயோத்தியில ஜனிச்ச எல்லாரையும், அந்த அவ ஜனித்த தனத்தை உடையவர்கள் அப்படிங்கிறார். ஜனி தனிக அப்படிங்கிறார். இவா கிட்டக்கு இருந்த பெரிய சொத்தாமது அந்த அயோத்தியில வந்து பிறந்தது அப்படிங்கிறது அயோத்தியில இருக்கக்கூடியவர்களுடைய பெரிய சொத்து. அந்த சொத்தை உடையவர்களான ஜங்கமங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்தாவரங்களா இருந்தாலும் சரி, அவ எல்லாரையும் கூட அழிச்சுட்டு போனார் ராமபிரான். அதான் சொல்றார், கற்பார் ராமபிரான எல்லான் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குவித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடை அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதை அப்படியே போடுறார். ஜங்கம ததிதர அப்படிங்கறதா சராசரங்கள், புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம். சராசரம் சொன்னார் குலசேகர் ஆழ்வாரும் சொல்லியிருக்கார். அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி ஆழ்வார் ஸ்ரீ சுத்தி அப்படியே போடுறார். எங்க அழிச்சுட்டு போனார் அப்படிங்கிற சர்ச்சை நம்மளுக்கெல்லாம் வருது. நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார். வைகுந்த தேற்றி அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் சொன்னார். ரெண்டுமே சத்தியம்தான். முதல்ல சாந்தானிக லோகம் அப்படிங்கிற இடத்துக்கு பிரம்மா கிட்டக்க சொல்லி இவாளெல்லாம் அழிச்சுட்டு கொண்டு போய் விட சொன்னாராம் எம்பெருமான். அங்கேருந்து பக்தி யோகம் பண்றது ரொம்ப சுலபமாம். அதனால அங்க இருந்து இவாள்லாம் பக்தி யோகம் பண்ணி கடைசியில வைகுந்தமும் ஏறினார்கள் அப்படிங்கிறது பொருள். இப்பேற்பட்ட உலகத்துல இருக்கக்கூடியவர்களுடைய தாபம் எல்லாம் நீக்கி வைகுந்தம் அழிச்சுட்டு போனார். அதனால பவத பனதாபித பக்தஜன பத்ராராமா அப்படின்னு சொன்னார். இப்பேற்பட்டவன் ஸ்ரீராம பத்ரன், அவர்தான் மங்களத்தை கொடுக்கக்கூடிய மங்கள தேவதை. நமஸ்தே புனஸ்தே நமஹா. மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து சேவிக்கணும். இந்த ராமபிரான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பேற்பட்ட ஒரு அவதாரம் 11000 ஆண்டுகள் செய்யணும், அவதார கடைசியில எல்லாரையும் அழிச்சுட்டு போகணும், இன்னி வரைக்கும் மிருத சஞ்சீவனமான ராமாயணத்தை நம்மளுக்கு கொடுத்து அனுபவிக்க வைக்கணும். ஏன்னா அவர் நினைக்கிறார் அவர் விஸ்வ குடும்பி அப்படின்னு சொல்றார் சுவாமி. சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. இந்த ராமன் அப்படிங்கிறவர் எல்லாரவிடையும் பெரிய கிரகஸ்தனம், பெரிய குடும்பம் அவருக்கு. அவருடைய குடும்பத்துல யார் இருக்கா? புத்திரன் பௌத்திரன் எல்லாரும் இருக்கா. சதுர்முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா புத்திரன், அவருடைய புத்திரனான சிவன் பௌத்திரன், அவருக்கு புத்திரர்கள் இருக்கா கஜானனன் கார்த்திகேயன். நம்ம வரைக்கும் எல்லாரும் ராமனுடைய குடும்பம். அதனால எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும், அதாவது மங்களம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாண குணசாலினியான சுவாமி தேசிகனை விட்டு இந்த மகாவீர வைபவத்தை நமக்கு சொல்ல வச்சிருக்கார். அதை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. கவி கதக சிம்ம கதிகம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவ பயவேஷஜம் ஏதத் படத மகாவீர வைபவம் சுதியா. கவி கதக சிம்மம் அப்படின்னு தன்னதானே சொல்லிக்கிறார் சுவாமி. ஏன்னா எம்பெருமான் இவருக்கு கொடுத்த டைட்டில் அது கவிதார்க்க சிம்மம் அப்படின்னு. அவருடைய கவிநயத்தை பார்த்தோம், எப்படி தர்க்கம் பண்ணி அவர் ஜெயிச்சார் அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனாவுனா எம்பெருமான் ராமன் சர்வேஸ்வரன் ஸ்தாபிச்சார். எந்தெந்த இடத்துல ராமனே ஒரு டவுட்டுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காலோ அங்கெல்லாம் ராமனை போய் ரட்சிச்சார். அப்பேற்பட்ட தார்க்கிக சிம்மம் அந்த கவி கதக சிம்ம கதிதம். அப்பேற்பட்ட கவிதார்க்கிக சிம்மத்தினால சொல்லப்பட்ட இந்த மகாவீர வைபவம் எப்படி இருக்குன்னா கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படின்னு சொல்லிட்டார். சில சூர்ணிகைகள் கடோரமா இருக்கும் தானே சொல்லிட்டார், சிலது சுகுமாரமாக இருக்கும். அப்பேற்பட்ட கம்பீரமான விஷயத்தை உடைய இந்த நூல், இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா பவபய பேஷஜம் அப்படின்னு விட்டார். இந்த பவம்னு சொல்லக்கூடிய சம்சாரத்துல உள்ள பயத்துக்கு மருந்து அப்படின்னார். இத விபுதர்களான நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி. இப்படி பரமோபகாரம் பண்ணி கொடுத்த சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள்ல போற்றி பாடி எம்பெருமான் ராகவனும் சீதையும் எழுந்தருள் இருக்கிற இந்த அற்புதமான காட்சியில அவருடைய திருவடி தாமரைகள்ல இந்த மகாவீர வைபவத்தை சமர்ப்பிக்கிறேன்.
ஏதாவது தோஷங்கள் இருந்தா அடி எனக்கு சமிக்கணும், ஏதாவது இல்ல நல்லது இருந்தா ஆச்சாரியன் திருவடியே போய் சேரும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பொறுமையா இருந்து அஞ்சு நாள் இந்த உபன்யாசத்தை கேட்டதுக்கு தலையெல்லாம் கைமாறில்லைன்னு சொல்லி அமைகிறேன். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.